Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு படத்தோட ட்ரெய்லர். என்ன ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் டேரெக்டாக ஸ்ட்ரீம் ஆக போகிற ஒரு படம். படமாக சீரீஸான தெரியல, எனக்கு தெரிஞ்சு படம்னு தான் நினைக்கிறேன். கோலிசோடா இருக்குல்ல, அதோட இரண்டாம் பாகம் ஆல்ரெடி வந்துருச்சு. இது வந்து அதே கதை, அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக கூட இருக்கலாம். அதே ஆர்டிஸ்டை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. கோலி சோடா ரைசிங் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. செப்டம்பர் 13 ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கெல்லாம் கோலி சோடா பார்ட் 1 ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அந்த மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டில் இருக்கிற 4 சின்ன பசங்க, அவங்களுக்கு வரக்கூடிய லார்ஜர் தேன் லைஃப் பிரச்சனை, அதுலேருந்து எப்படி அவங்க மாஸ்க் காட்டி வெளியே வர்றாங்க, அது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இது வருதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. இது ஒரு 2 நிமிஷம் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு முத பார்ப்போம், அப்புறம் பேசுவோம். எல்லாம் வளர்ந்துட்டாங்க. என்ன நாம பார்க்காத போலீஸா பொலிட்டீஷியனா பிரச்சனையா? அண்ணன் மாதிரி ஒரு ஆளா வரணும் தான் ரொம்ப நல்ல ஆசை. தேவைப்பட்ட அன்னைக்கே சொன்ன மாதிரி தூக்கி எறிஞ்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்துருக்குமா? நம்ம 4 பேரும் சேர்ந்திருந்தா தான நமக்கு பலம். யாரு டைரக்ட் பண்றான்னு இதுல வரல, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்ப்போம். எப்ப வருது? 13ஆம் தேதி டைரக்டா ஓடிடிலே விடுறாங்க. புகழ் தான் வந்து அந்த பசங்களை இப்ப எதிர்க்கிற அந்த இதுல வர்றாரு. புகழுக்கு வந்து அது பார்க்கணும், ஏன்னா இத்தனை வருஷமா அவரை நம்ம ஒரு காமெடியனாவே பார்த்துட்டோம். அவர் இதை இதில் தாண்டிட்டாருன்னா இதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அவருக்கு நிறையா பட வாய்ப்புகள், காமெடியனாக நிறையா பட வாய்ப்புகள் வந்தது. அவரால் அந்த அளவுக்கு அந்த டிவியில் கொண்டு வந்த காமெடியை பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியலை. பட் இதுக்கப்புறம் அவருக்கு இனி கொஞ்சம் வித்தியாசமான ரோல்கள் வந்து அதில் அவர் அடித்து தூக்குதா நமக்கு தெரியலை. வெயிட் பண்ணி பார்க்கணும். நிறையா பேர் இருக்காங்க இதில், ஷியாம், சேரன், அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த 4 பசங்களில் நான் இப்போ யோசித்து யோசித்து பார்க்குறேன், அதில் 4வதாக ஒரு பையன் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பையனை காஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஆனால் அந்த சின்ன வயசில் இருக்கும்போது அவர் இல்லை இருந்தது. அந்த 4வதாக இருந்தவர் வேறு, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவர் இல்லை. பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் அது மறந்துட்டு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. மிச்ச 3 பேரும் அதே ஆக்கள் தான், ஆனால் 4வதாக இருக்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த பையன் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் யார் அதை இப்போ திருப்பி போய் பார்க்கணும். இவர் இன்னொருத்தர், சரி நான் பார்க்குறேன் அப்புறம். ஆனால் அந்த கதையோட எக்ஸ்டென்ஷன் தான் அந்த நம்ம பசங்க அந்த வயசுலேயே அப்படி இருந்தாங்க, இப்போ இதாக இருக்கணும். அவங்க மறுபடியும் ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க, அந்த மார்க்கெட்டில் நடக்கிறது. இதையும் விஜய் மில்டனே டைரக்ட் பண்ணுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் நான் அதை செக் பண்ணுறேன். நல்லா இருக்கு படா. மறுபடியும் ஒரு படம் தியேட்டருக்கு வந்து மறுபடியும் காசு செலவாயிருமோன்னு பயந்தேன். இல்லை இல்லை, ஓடிடியிலே வரும், பார்த்துடலாம். எனிவேஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.